அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜிசிஸ் யாருங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம இந்த வீடியோல ரோல் ஆஃப் ஜெனெடிக் கவுன்சிலர் என்னங்கிறத பார்க்க போறோம். ஜெனெடிக் கவுன்சிலர்ஸ் வந்து நாங்க வந்துட்டு சென்ட்ரல் ரிசோர்ஸ் அப்படின்னு லாஸ்ட் டைம் நான் வந்து பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதே மாதிரி வி ஆக்ட் ஆஸ் சென்ட்ரல் ரிசோர்ஸஸ் நாங்க வந்து இன்ஃபர்மேஷன் அபவுட் இப்போ வம்சம் பாரம்பரியமா இப்போ நம்மளுக்கு வந்துட்டு பிபி சுகர் தைராய்டு எப்படி வருது அப்போ அதே மாதிரி சில ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ் கூட இருக்கும் லைக் கேன்சர்ஸ் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வர மாதிரி. ஸோ அதை வந்து நாங்கள் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன்ஸ் அப்படின்னா டாக்டர்ஸ் பேஷன்ஸ் அப்புறமா ஜென்ரல் பப்ளிக் அப்படின்னா நீங்கள் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ உங்களுக்கு கூட நாங்கள் வந்துட்டு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி இது என்ன அதெல்லாமே நாங்கள் வந்து புரிய வைப்போம். ஓகே, இது வந்து பேசிக்கலி த்ரீ மேஜர் பாயிண்ட்ஸாக நாங்கள் டிவைட் பண்ணி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா டு எஜுகேட் அபவுட் ஹெல்த் ஹிஸ்ட்ரி அப்படின்னா உங்களோட உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன் இருக்கா இல்லாட்டி உங்களோட ஃபேமிலியில் ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன் இருக்கான்னு ஃபஸ்ட்டு கேட்டுட்டு ஜெனெடிக்ஸ்ன்னு பேசுகிறப்போ வம்சம் பாரம்பரியமாங்கிற அதை சொல்கிறது வந்து எப்படி ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆன் ஆகுறது இது எல்லாமே நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒருவேளை அந்த கண்டிஷனுக்கு ஏதாவது டெஸ்டிங் இருக்கா இருந்ததுன்னா அதை ஆஃபர் பண்ணுவோம். இந்த கண்டிஷனுக்கு மேனேஜ்மெண்ட் இருக்கா இது எல்லாமே நாங்கள் வந்துட்டு ஜெனெடிக் கவுன்சிலர்ஸ் அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா நான் ப்ரீவிய முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ரிஸ்க் அசஸ்மெண்ட். ஸோ இதையும் நாங்கள் மெயினாக ஒருவேளை இந்த கண்டிஷனுக்கு இது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் இவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னா அதையும் நாங்கள் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். வி ஆல்சோ ப்ரொவைட் சைக்கோ சோஷியல் சப்போர்ட் அண்ட் கவுன்சிலிங். இப்போ ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தீங்களே நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து எது கரெக்ட் சாய்ஸ் ஆஃப் டெஸ்டிங் எப்படி ப்ரொசீட் பண்ணணும் என்ன பண்ணணும் இது எல்லாமே நாங்கள் வந்து வி வில் எக்ஸ்பிளைன் இட் யூ. இந்தியா பீயிங் மல்டி கல்ச்சுரல் அண்ட் மல்டி லிங்குவல் கண்ட்ரி வி ஆல்சோ ரெஸ்பெக்ட் ஈச் அண்ட் எவ்ரிபடிஸ் அவங்களோட பிலீஃப் என்ன அவங்களோட ட்ரெடிஷன் என்ன அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு வி ரன் த ப்ராசஸ் ஆஃப் ஜெனெடிக் கவுன்சிலிங். ஜெனெடிக் கவுன்சிலிங்கில் நீங்கள் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதோட ப்ராசஸ் என்ன இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு காத்துருங்க.